மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மூலிமா இன்னொருத்தரை, அதாவது இன்னொரு நபரை நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா, அவங்களோட மைண்டை மாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப நாளாகவே நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஈர்ப்பு விதியை பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை யோகாவாக இருக்கட்டும், இல்லை மெடிடேஷனாக இருக்கட்டும், இல்லை ஆழ்மனம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பயிற்சி நீங்கள் பண்ணுறீங்கனாலும், அதில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குற இல்லை உங்களை புரிய வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு மாற்றமும் சரி உங்கள் வாழ்க்கையில் நிகழணும் அப்படின்னா அது உங்கள் கிட்டே தான் நடக்கணும். நீங்கள் வந்து இன்னொரு பர்சனையோ இன்னொரு சுச்சுவேஷனையோ இன்னொரு நிகழ்வை மாற்றுறதுக்கான பயிற்சிகளோ நீங்கள் எடுக்கலை. எல்லா மாற்றங்களும் உங்களுக்குள்ளே தான் நிகழணும். அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது உங்கள் கான்ஷியஸ்க்கு நிகழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் லைஃப்பில் சேஞ்சை பார்க்க முடியும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னொரு மனிதரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது பாசிபிள் கிடையாது அப்படிங்கிறது தான். சரி, எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், எனக்கு வந்து ஒரு கஸ்டமர் இருக்கார், அவர்கிட்ட நான் சேல்ஸ் நான் பண்ணி ஆகணும், எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அது எனக்கு சரியாக போகணும், இல்லை நான் ஒருத்தரை வந்து விரும்புகிறேன் அது வந்து அவங்க சரின்னு சொல்லணும், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா, இது ஒரு கோலாக வச்சுருப்போம் இல்லையா, இது எல்லாத்துக்கும் அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது, மாற்றம் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் நிகழும். அதுதான் நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் கற்றுக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற எந்த ஒரு முயற்சியும் இன்னொருத்தரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, பண்ணவும் முடியாது. காரணம் என்னென்னா, அவங்களுக்குன்னு ஒரு கான்ஷியஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. ஸோ இந்த மாற்றங்கள் நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் பார்வையை மாற்றிக்கிறீங்க, உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கிறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த பர்சன் வந்து உங்களை வந்து விரும்பலை, இந்த பர்சனுக்கு வந்து உங்களை பிடிக்கல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் உங்கள் கான்ஷியஸ்குள்ளே வச்சுருப்பீங்க. இந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணும்போது, இந்த ரெகுலராக வந்து நீங்கள் தேங்க் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதா இருக்கலாம், இல்லை விசுவலைஸ் பண்ணுறதா இருக்கலாம், இதெல்லாம் வந்து உங்கள் எண்ணங்களுக்கும் உங்கள் ஆள் மனதுக்கும் உண்டான மாற்றங்களை க்ரியேட் பண்ணுது. ஸோ ஃபர்தராக நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் மாறுது. அது மாறும்போது உங்களுக்கு உண்டான அந்த ஐடியாஸ், இல்லை ஒரு வேறு விதமான அப்ரோச் உங்களுக்கு கிடைக்குது. இதே தான் ஒரு சேல்லையோ இல்லை ஒரு பிஸ்னஸ்லையோ நடக்குது. ஒரு கஸ்டமர் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் அவங்களோட அப்ரோச் இருக்கும் அப்படின்னா, இந்த ப்ராசஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகும்போது அந்த மாதிரியான நெகட்டிவ் பிலீஃப்ஸ் உங்கள் கான்ஷியஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறீங்க. இன்னொரு மனிதரையோ இன்னொரு பிஸ்னஸையோ நீங்கள் பார்க்குறதுக்கு உண்டான அந்த கான்ஷியஸ் சேஞ்ச் உங்களுக்கு கிடைக்குது. அந்த எண்ணங்களுக்கு உண்டான மாற்றம் கிடைக்கும்போது உங்கள் பார்வை மாறுது, உங்கள் செயல் மாறுது, அது மூலமாக நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகுது. உண்மையிலேயே உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அது நடக்கும், ஆனால் அந்த மாற்றங்கள் வந்து உங்ககிட்ட நிகழ்ந்து தான் அது இந்த உலகம் உங்களுக்கு காட்டும். இன்னொரு மனிதரையோ இன்னொரு சூழ்நிலையோ மாற்றி அந்த விஷயத்தை நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நன்றி.